ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 58வது ஐபிஎல் போட்டி ஆர்ஆர் விசஸ் டெல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற டெல்லி அணி முதல்ல பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்ஆர் அணியில் ஜாஸ் பட்லர் முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. மூன்றாவது ஓவரில் ஐந்தாவது பால்ல 11 ரன் இருக்கும்போது ஜாஸ் பட்லர் சேத்தன் சக்காரியா போட்ட பால்ல சர்துல் தாகர்கிட்ட கேஸ் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததான் வந்த அஸ்வின் மேட்சை கொஞ்சம் பொறுமையாக அதிரடியாக விளாண்டுட்டு போனாலும் எஸ்ஹெச்ஜி ஜெய்ஸ்வால் 8வது ஓவரில் முதல் பாலில் 54 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. ஜெய்ஸ்வால் 19 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும்போது மிச்சில் மார்க் போட்ட பாலில் லலித் யாதவ்ட கேஸ் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த படிக்கல் அஸ்வின் கூட பார்ட்டிச்சு அமைச்சு மேட்சை இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேருமே 50 ரன்களுக்கு மேலே பார்ட்டிச்சு அமைச்சு மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போனாலும் 14வது ஓவரில் முதல் பாலில் அஸ்வின் அவருடைய முதலாவது ஐபிஎல் 50 போட்டு அவுட் ஆயிருப்பார். அஸ்வின் இந்த மேட்ச்சில் சூப்பராக விளாண்டிருப்பார். அவர் வெறும் 38 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருப்பார். இதில் 4 பவுண்டர்கள் 2 சிக்ஸர்கள் 32 கிட்ட அஸ்வினுக்கு ஸ்டேக் இருந்துச்சு. அஸ்வின் அவர்கள் 38 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்கும் போது மிச்சில் மார்க் போட்ட பாலில் வார்னர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் 16வது ஓவரில் முதல் பாலில் 125 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. சஞ்சீவ் சாம்சன் 4 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது ஆண்ட்ரிச் நோக்கியா போட்ட பாலில் சர்துல் தாகர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, ரியான் பரக் 17வது ஓவரில் முதல் பாலில் 142 ரன் இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ரியான் பரக் 5 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது சேத்தன் சக்காரியா போட்ட பாலில் ராமன் பவல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, சூப்பராக விளாண்ட படிக்கல் 18வது ஓவரில் முதல் பாலில் 146 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிட்டாங்க. படிக்கல் 30 பாலுக்கு 48 ரன் அடிச்சிருக்கும் போது ஆண்ட்ரிச் நோக்கியா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். படிக்கல் இந்த மேட்ச்சில் 6 பவுண்டரி 2 சிக்ஸ் அடித்து 160 ஸ்டேக் அவுட் வச்சு சூப்பராக மேட்ச்சை எடுத்துகிட்டு போனாலும் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் வேறு யாருமே ஒழுங்காக விளாடலை. நாட் அவுட் பேட்ஸ்மனாக வாண்டர் டூசன் 10 பாலுக்கு 12 ரன்னும் டென் போல்ட் 3 பாலுக்கு 3 ரன் அடித்ததுனால ஆர்ஆர் அணி 20 ஓவர் முடியல 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ஒரு டீசெண்டான டார்கெட் அடித்தாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் சேத்தன் சக்காரியா 4 ஓவர் வீசி 23 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், ஆண்ட்ரிச் சோக்கியா 4 ஓவர் வீசி 39 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், மிச்சில் மார்க் 3 ஓவர் வீசி 25 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. ஸோ தற்போது டிசி அணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் முடிவில் அந்த அணியை சேர்ந்த கேஎஸ் பரத் 2 பாலுக்கு டெக் அவுட்ல அவுட் ஆகிட்டு வெளில போக, ஒரு ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 1 ரன் அடிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 19 ஓவரில் 160 ரன் டெல்லி அணி அடிச்சு அந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் டெல்லி அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்லை ஆர்ஆர் அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.